பாரிஸ் ஒலிம்பிக் குத்துச்சண்டை போட்டியில் பாலின சர்ச்சையில் சிக்கிய அல்ஜீரியா வீராங்கனை இமானே கெலிப் தங்கம் வென்று அசத்தினார். மகளிர் குத்துச்சண்டை 66 கிலோ எடைப்பிரிவின் இறுதிப் போட்டியில் அல்ஜீரியா வீராங்கனை இமானே கெலிப் சீன வீராங்கனை யாங் லியூவியை வீழ்த்தி தங்கம் வென்று அசத்தியுள்ளார். முன்னதாக 2வது சுற்று ஆட்டத்தில் இத்தாலியின் ஏஞ்சலா கரினியுடன் மோதினார். இதில் இமானே குத்தியதில் இத்தாலி வீராங்கனையின் மூக்கில் இருந்து ரத்தம் வடிந்தது. இதனால் கரினி தொடர்ந்து விளையாட மறுத்ததால் இமானே கெலிப் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. இது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இமானே கெலிப்புக்கு ஆண் தன்மைக்குரிய ஹார்மோன் அதிகம் இருப்பதாக ஏற்கனவே சர்ச்சை கிளம்பியது. இதனால் கடந்த ஆண்டு உலக சாம்பியன்ஷிப்பில் இறுதிப் போட்டிக்கு முன்பாக அவர் தகுதி நீக்கப்பட்டார். தற்பொழுது பல சர்ச்சைகளை தாண்டி அவர் ஒலிம்பிக்கில் தங்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காண தவறாதீர்கள்.